வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம வேர்ல்டு வார் டூ தொடரின் மூன்றாவது எபிசோட்ல இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நாம ஏன் போர்ல பயன்படுத்தப்படுற பீரங்கிய டேங்க்னு சொல்றோம்? உங்க யாருக்காவது இதுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல அதை பதிவு பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரஷ்யாவோடைய ஹிஸ்டரியே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல தாங்க மாறுச்சு. 1914க்கு முன்னாடி ரஷ்யாவை நிக்கலஸ் டூ ஆண்டுகிட்டு இருந்த காலம். ரொம்ப கேவலமான ஆளு, மனு கொடுக்க போனா சுற்றுவாரு, ஒண்ணுமே இல்லாதவங்க மேல கூட கொலை வெறி தாக்குதல் நடக்கும், புரட்சி போராட்டம்னு மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சா கூட தூக்கி போட்டு எலும்புங்களை உடச்சிருவாங்க, வாழ வழி விடுங்கன்னு அமைதியா ஊர்வலம் போனா கூட குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவாங்க. அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் தீவிரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்ச டைம், அப்போதான் லெனினோட கட்சி மக்களை ஒன்று சேர்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மக்கள் முன்னேற்றத்துக்கான நேரத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சுது. ரஷ்யா பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனோட ஒட்டிக்கிட்டு இருந்ததுக்கான காரணம், பிரான்ஸ் ஒரு பணக்கார நாடு, ரஷ்யாவில் இருக்கிற முக்காவாசி ஃபேக்ட்ரிஸ் பிரான்ஸோடையது தான், முக்கியமாக எண்ணெய் கிணறுகள். பிரிட்டனும் பிரான்ஸும் இதுக்காகவே எண்ணெய் கிணறுகளை மடக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ரஷ்யா பிரான்ஸையும் பிரிட்டனையும் தங்க முட்டையிடும் வாத்துக்கள்னு நினச்சிக்கிட்டு பழகிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் தான் தெரியும் ரஷ்யா உண்மையிலேயே ஒரு மூளை இல்லாத வாத்துன்னு. ரஷ்யாவுக்கு பிரான்ஸும் பிரிட்டனும் அட்டைப்பூச்சி மாதிரி அவங்க வளங்களை உறிஞ்சிறது தெரியலை. நிக்கலஸ் டூ அதை பற்றியெல்லாம் கண்டுக்கலை. பிரான்ஸ் பிரிட்டன் நல்ல நாடுகள், நமது நண்பர்கள், உலகத்தில் பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ், கூட நாமளும் சேர்ந்தால் என்ன தப்புன்னு நினச்சாரு. பேசிக்கலி அவர் ஒரு சோம்பேறி. ரெண்டு நாட்டுக்கிட்ட இருந்தும் கோடிக்கணக்கில் கடன் வேற வாங்கியிருந்தாரு நிக்கலஸ் டூ. கேட்குறப்போயெல்லாம் கொடுக்குறாங்களேன்னு சந்தோஷம் வேற பட்டாரு. கிட்டத்தட்ட அடிமையாக வச்சுருந்தாங்க. போர்னு சொன்னதும் ரஷ்யா உடனே வந்து ஒட்டிக்குச்சு. இதில் நகைச்சுவை என்னன்னா, ஜெயிக்கிற நாட்டில் பிரான்ஸும் பிரிட்டனும் ரஷ்யாவுக்கு பங்கு கொடுப்பாங்கன்னு வேற நினச்சிக்கிட்டு இருந்தாரு நிக்கலஸ். எது கொடுத்தாலும் வாங்கிக்க வேற ரெடியாக இருந்தார். ரஷ்யா போர் துரத்தப்போ அதை எதிர்த்து பேசின முதல் கட்சி லெனினுடைய பால்ஷெவிக்ஸ் கட்சி தான். மக்களை ஒன்றா சேர்த்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். மக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. ரஷ்யாவுடைய இராணுவத்துக்கு போதிய உணவு மருந்து ஆயுத சப்ளைஸ் எதுவும் இல்லை, குளிருக்கு போத்திக்கிறதுக்கு கம்பளி கூட இல்லை. இதனால் பெரும் பின்னடைவு ரஷ்யாவுக்கு, ஆல்மோஸ்ட் தோக்குற நிலைமை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி லெனின் இராணுவ வீரர்களை தன்னோட சேர்த்துக்கிட்டார். ரஷ்யா வெளிநாடுகள் கிட்டக்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ உள்நாட்டு போர் வெடிச்சுது. இதனால் நிக்கலஸ் பல வகையில் பால்ஷெவிக்ஸ் கட்சியை முடக்க பார்த்தாரு. கடைசியாக இராணுவத்தை வச்சு அடித்து விரட்ட பார்த்தாங்க, ஆனால் முடியலை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மக்களை திசை திருப்பினாங்க இன்னொரு கட்சியான மென்ஷ்விக்ஸ். இந்த கட்சி பால்ஷெவிக் கட்சியில் இருந்து பிரிஞ்ச கட்சி தான். லெனின் ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ள பல சதிகளை செஞ்சு எதிர்கட்சிகள் பல இயக்கங்கள் கிட்டக்க உதவி கேட்டு ஆட்சியை பிடிச்சாங்க. அப்புறம் நிக்கலஸ் கை காமிச்ச ஆள் கிட்டக்க ஆட்சியை கொடுத்தாங்க. மீண்டும் புரட்சி வெடிச்சுது. லெனின் ஆளுங்க எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சாங்க. கடைசியாக அரண்மனைக்குள்ளே போய் ஆக்டிங் மன்னரை கைது செஞ்சாங்க. தலைமறைவாக இருந்த லெனின் மாளிகைக்கு வந்தார் பெரும் ஆரவாரத்தோட. சர்வாதிகார ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கே அரசாணை ரெடியாச்சு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற போர்ல நம்ம கலந்துக்க அவசியம் இல்லை, நமக்கு தேவை சமாதானம், சேதம் இனிமேலும் வேணாம், சிந்த வேண்டியது ரத்தம் இல்லை வியர்வை துளிகள், புதிய அரசை கட்டுமானம் செய்யணும், மக்களுக்கு ஒரு நல்ல அரசுன்னா எப்படி இருக்கும்னு காமிக்கணும். இதே நேரத்துல ஜெர்மனி கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யாவை நோக்கி முன்னேறிட்டு இருந்தாங்க. ரெண்டு பகுதிகளை பிடிக்கவும் செஞ்சிட்டாங்க. அடுத்து அப்போதைய கேபிட்டலான பெட்ரோகிராடை நெருங்கிட்டு இருந்தாங்க. நம்ம யார் வம்பு தும்புக்கும் போகக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம், ஆனால் வாசல் வரைக்கும் வந்துட்டாங்களே, அடித்து துரத்த வேணாமான்னு ரஷ்யா களத்தில் இறங்கிச்சு. ஸ்டாலின் தலைமையில் ஜெர்மனியை விரட்டியாச்சு. ஆனால் லாட்விய எஸ்தோனியா போலாண்டை ஜெர்மனி பிடிச்சிட்டாங்க. நடுவில் உக்ரைனும் ரஷ்யாவை விட்டு கழண்டுகிட்டாங்க. ஜெர்மனி மீண்டும் தாக்கலாம்னு யோசித்தவங்க கேபிட்டலை பெட்ரோகிராட்லேருந்து மாஸ்கோவுக்கு மாற்றினாங்க. ஒரு அளவுக்கு சோவியத்தை பலப்படுத்தியாச்சு. அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம்னு பார்த்தா, இந்த ஜெர்மன்காரங்க குறுக்கும் மறுக்கும் ஓடி நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, யுத்தத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்கிட்டையும் யுத்தத்தை கைவிட்டுடுங்கன்னு லெனின் ரொம்ப கெஞ்சினார். ஆனால் அவங்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை. சரி, நீங்கள் என்ன கர்மத்தையோ பண்ணிக்கிட்டு போங்க, எங்களை விட்டுருங்க, சண்டை போட எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு டீல் சைன் பண்ணாங்க. நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. யாரையும் ஓவர் டைமாக வேலை வாங்கக்கூடாது, சம்பள விஷயத்தில் யாரையும் ஏமாற்றக்கூடாது, எல்லா நாட்டு மக்களுக்கும் சம உரிமை,
வங்கிகள் எல்லாம் அரசுடமே ஆக்கப்பட்டுச்சு. ரஷ்யாவா இருந்த வரைக்கும் சும்மா இருந்த பிற நாடுகள் சோவியத் யூனியனா வளர்ச்சி அடைஞ்சதும் பொறுக்க முடியல. பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெட்ரோகிராட், மாஸ்கோவை நோக்கி முன்னேறினாங்க. ஒரு பக்கம் நிக்கலஸை எதிர்த்து போராட்டம், அப்புறம் எதிர்கட்சி, அப்புறம் இந்த ஜெர்மனி கூட தகராறு. வெப்பன்ஸ், யூனிஃபார்ம், ஃபுட், மெடிசன் எல்லாம் போர்க்களத்துக்கு சப்ளை பண்ணாங்க. இதை பார்த்த வீரர்கள் இன்னும் வேகமாக சண்டை போட்டாங்க. ரஷ்யாவின் வேகத்தை பார்த்த ஜெர்மனி பயந்து போச்சு. டீல் போட்டுக்கலாமான்னு இறங்கி வந்துச்சு. கைப்பற்றின இடங்கள் எல்லாத்தையும் திருப்பி தரணும்னு சொல்லிச்சு ஜெர்மனி. இந்த நிலைமையில் பிரிட்டனின் வின்ஸ்டன் சர்ச்சில் ரஷ்யாவின் பால்ஷ்விக் கட்சியை கழுத்தை நெரிச்சு கொல்லணும் அப்படி இப்படின்னு கடுமையாக அறிக்கை விட்டார். ரஷ்யா அந்த நிமிஷத்தில் இருந்து அத்தனை தொழிற்சாலைகள்லையும் வெப்பன்ஸை தயாரித்தாங்க. 3 ஷிஃப்ட், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வேலை பார்த்தாங்க. பெரிய பணக்காரங்க சொத்துக்களை எல்லாம் முடக்குனாங்க. மீண்டும் போர்க்களத்தில் இறங்கணுமா? அப்படி இறங்கினா இது இறுதி போராக இருக்குமா? தெரிஞ்சிக்க அடுத்த எபிசோட் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருங்க நண்பர்களே. அது வரைக்கும் இந்த எபிசோடின் ஆரம்பத்தில் நாங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள். சரியான பதில்களை நாங்கள் அடுத்த எபிசோடின் ஆரம்பத்தில் அறிவிப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.